Hi students, I am Bino. 11th month chapter 5 exercise 5.1 la 9th question paakalam. Question enna kuduthirukanga na, if n is positive integer, using binomial theorem show that 9 power n plus 1 minus 8 and minus 9 is always divisible by 64 appdin solitte enna panna solirukanga na, prove panna solirukanga. So ipo inga paathinga na, inga question la nammal kuduthirukirathu 9 power n plus 1 minus 8 and minus 9. So, this is binomial theorem. Actually, binomial theorem is the term we can use. If we use binomial theorem, we can use formula in the starting. So, if we use formula, we can use this formula. If we use this formula, we can use this formula. We can use this formula. அப்ப இப்படி இருந்தா நம்ம எடுக்க முடியாதுல அப்ப 1 plus 8 power n அப்படினு சொல்லிட்டு இத என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த மாதிரி பிரிச்சுக்கறோம் இப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்ப x அப்படிங்கிறது வந்து என்னது 1 அப்ப 1 power n plus nc 1 x அப்படிங்கிறது 1 power n minus 1 a plus nc 2 1 power n minus 2 8 squared ஏன் a எப்படிங்கிறது 8 so 8 squared so இப்படி என்னாகும் போய்டே இருக்குமா அப்பு last இதுக்கான formula என்னது nc n x power n minus n a power n okay அப்பு இதுக்கான last term என்ன வரும் nc n 1 power n minus n 8 power n okay வா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 1 பவர் n 1 தான் வரும் nc 1 அப்படிங்கிறது n தான் 1 பவர் 1 1 தான் அப்போ 8 n ப்ளஸ் என்ன இருக்கும் nc 2 1 பவர் எனிதிங் 1 தான் அப்போ 8 ஸ்கொயர் வந்து என்னன்னா 64 ஸோ இப்படியே போயிடுச்சுனா இது 1 தான் 1 பவர் 0 1 தான் ஸோ 8 பவர் n ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே 9 பவர் n நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ பக்கத்தில் வந்துச்சுன்னா 8 என் இருக்குது 1 ஸோ இப்போ இது இந்த சைட் கொண்டு வந்துருவோமா 9 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு nc 2 6 பவர் 4 இஸ் அப் டு 8 பவர் n இப்போது இந்த டேம்லேருந்து 64 வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம் வெளியில் எடுத்தோன்னா nc 2 ப்ளஸ் சப்போஸ் அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்னா nc 3 8 ஸ்கொயர்னால் 8 க்யூபாக இருக்கும் அப்போ இங்கே 64 ஆரம்பிச்சிருச்சுன்னா 8 க்யூப்லேயும் ஒரு 64 வரும் 8 பவர் 4லேயும் 64 இருக்கும் அப்போ 8 பவர் அப் டு 8 பவர் n வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அக்யூராக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு 64 இருக்கும் அப்போ இங்கே ஒரு 8 ஸோ அப் டு 8 பவர் 2 அதாவது 8 ஸ்கொயர் தானே அப்போ n மைனஸ் 2 அப்போ 8 பவர் n-ல ஒரு 2 அதாவது 8 ஸ்கொயரை நம்ம வெளியில் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறனால n மைனஸ் 2 ஸோ நம்மளுக்கு ஒன்று தெரியும் ஒரு டேர்மோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டிவிசபிளாக தான் இருக்கும் 64 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்முமே என்னவா இருக்கும் கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து டிவிசபிள் பை வந்து 64 தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஸோ பேக் சைடு எழுதிக்கிறேன் ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து என்னென்னா டிவிசபிளாக இருக்கும் எனக்குள்ளே எழுதிக்கிறேனே அப்போ 9 பவர் n மைனஸ் 1 9 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 8 n அப்படிங்கிற இது வந்து எப்படி இருக்குது இஸ் டிவிசபிள் பை எதாக இருக்குது 64 அவங்க என்ன கேட்டிருந்தாங்க ஃபார் ஆல் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது அப்போ என்னவாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து என்னென்னா பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கும் ஓகேவா பட் நம்மளுக்கு என்னென்னா 64 டிவிசபிள்னு கொண்டு வந்துட்டோம் ஆனால் நம்ம கொண்டு வர வேண்டியது இந்த டேர்மு பட் நம்மளுக்கு இது இருக்குது 9 பவர் n ப்ளஸ் 1 இருக்குது இங்கே 9 பவர் n இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ அப்போ வந்து n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணோன்னா 9 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 8 இன்ட்டு n ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஸோ அப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 8 அண்ட் மைனஸ் 8 மைனஸ் 1 இப்போ
இப்போ 9 power n plus 1 மைனஸ் 8 அண்ட் மைனஸ் 9. அப்போ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா இஸ் டிவிசபிள், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ இஸ் ஆல்வேஸ் டிவிசபிள் பை 64. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.